மக்களுக்கு ஆபத்தாக மாறிய இரண்டு பெண்கள் தமிழர்களே மிகுந்த அவதானம் பிரான்சில் வாகனங்களில் பயணிப்பவர்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு செல்பவர்களுக்கு இரண்டு பெண்கள் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்று பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் சூப்பர் மார்க்கெட் சென்ற பெண்ணை ஏமாற்றி மூவாயிரம் யூரோ பணத்தை இரண்டு பெண்கள் கொள்ளையடித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தெரியவந்த நிலையில் எச்சரிக்கை விடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவரே இவ்வாறு ஏமாற்றப்பட்டுள்ளார் குறித்த ஆசிரியர் சூப்பர் மார்க்கெட்டில் கொள்வனவு செய்த தனது பொருட்களை காருக்கு எடுத்துச் சென்ற போது அந்த பெண்கள் இருவரும் அவரை அணுகியுள்ளனர் இரண்டு பெண்களும் அருகிலுள்ள மருந்தகத்திற்கு செல்ல உதவி தேவை என ஆசிரியரிடம் கூறியுள்ளனர் அவர்களில் ஒருவர் கற்பமாக இருப்பதாகவும் வழியில் இருப்பதாகவும் கூறினார் அவசர நிலைமை என்பதால் அவர்களின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவிக்க விரும்பாத ஆசிரியை உடனடியாக உதவும் முன் வந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது மருந்தகத்திக்கு செல்லும் போது ஒரு பெண் சிரித்து அரட்டை அடிப்பதை ஆசிரியர் அவதானித்துள்ளார் இதனால் அவருக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெண்களை இறக்கிவிடும் இடத்தில் இறக்கிவிட்டுள்ளார் அவர்கள் இறங்கியவுடன் அவருக்கு பைகளை சரிபார்க்க வேண்டுமென்ற எண்ணம் ஏற்பட்டு சோதனையிட்டுள்ளார் அவர் சந்திக்கப்பட்டனதனைப் போன்றே வங்கி அட்டை காணாமல் போயுள்ளதனை அவர் அவதானித்துள்ளார் அவர்கள் ஆசிரியை திசை திருப்பிவிட்டு பையில் இருந்த அட்டையை திருடி உள்ளனர் ஒரு பெண் கற்பம் போன்று நடித்து கொள்ளையடித்த விடயத்தை அவர் பின்னே தெரிந்து கொண்டுள்ளார் திருடிய அட்டையில் மூவாயிரம் யூரோ பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட ஆசிரியை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதே முறையை பயன்படுத்தி பல இடங்களில் பணம் கொள்ளையடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் அவதானமாக இருக்குமாறும் உதவும் போது விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது